ஹலோ ஃபுட்டீஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரெடி ஸ்டெடி குக் வித் எஸ்கே வித வித சமையல் தினம் தினம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உடனுக்குடன் பாருங்க இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைக்காய் வருவல் கொஞ்சம் வித்தியாசமா செய்ய போறோம் இது அப்படியே மீன் வருவல் டேஸ்ட்லேயே இருக்கும் மீன் வருவலை விடவே சுவையா இருக்கும் ஃபார் இங்கிலீஷ் வேர்ஷன் ஆஃப் ராபனானா ஃப்ரை பிளீஸ் செக் தி லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் வாழைக்காய் ரெண்டு தேங்காய் அரைக்கப் பூண்டு பத்து பல் சோம்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எண்ணெய் வெங்காயம் ஒன்று உப்பு இதை செய்யறதுக்கான நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் மூணு பேருக்கு சைட் டிஷ் சர்வ் பண்ணலாம் ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க வாழைக்காயை இந்த மாதிரி நீல நீள ஷேப்பில் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க தோல் சீவிட்டு அதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இது நல்ல ப்ரௌன் ஆகணும் அப்படிலாம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்தாவே வெந்துடும் வேகிற வரைக்கும் மட்டும் அது இருந்தால் போதும் இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்ன சுத்தமாக வாழைக்காய் குடிக்காது அதனால் பயப்பட வேணாம் பாருங்க இந்த மாதிரி இருந்தால் போதும் கலர்லாம் எதுவும் சேஞ்ச் ஆக தேவையில்லை இதை மாதிரி இன்னொரு செட் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ மசாலா அரைச்சி எடுத்துடலாம் அரை கப் தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பத்து பல்லளவுக்கு பூண்டு எல்லாத்தையும் ஒன்றை போட்டு எடுத்துடலாம் இப்போது நாம் வறுத்து வச்ச வாழைக்கால இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் திக்கா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்றை போட்டு நல்ல விசதி வச்சிருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது இருக்கட்டும் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் இது ஒரு வெங்காயம் இருக்கும் அதையும் பொடியாக நறுக்கி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இது கூட நம்ம ஊற வச்ச வாழைக்காயும் எடுத்து சேர்த்துடலாம் ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்திடுங்க இந்த மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் நம்ம ஊற வச்சப்பவே வாழைக்காலம் எல்லாமே இறங்கியிருக்கும் காரம் உப்பெல்லாம் இப்போ மசாலா ஃப்ரை ஆகிறதுக்கான டைம் தான் இப்போ ஆகும் பொறுமையாக கிண்டி கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம அதை பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பயங்கர சாஃப்டா சூப்பரா இருக்கு நான் அதை சாப்பிட போறேன் எம்மியா இருக்கு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பை